என்ன சின்ன வயசில் ரொம்ப ப்ரேயரை பற்றி கடவுள் மேலே என் விசுவாசத்தை கூட்டினது என்னென்னா, நம்ம பாவம் செஞ்சால் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே தான் எனக்கு விசுவாசமே கொடுச்சு. ஜெபிக்க போகும்போது என்னை பார்க்க நோக்கி பாரு மாண்டவரே பார்த்து நான் சொல்லி பாவஞ்சிறதே பார்க்குறாரு. ஜோம் பண்ணுற பார்க்க மாட்டாரடா, நீ எங்கேயோ போய் ஒளிஞ்சு பாவம் பண்ணுற, ஒரு தம்மை போடுற, ஒரு திருட்டு தம்மை அதை பார்த்துடுறாராம், ஆனால் ஓன் கத்தி ஜோம் பண்ணுற இன்னும் கேட்கலையப்பா அப்படின்னு வரா என்று அதை பார்க்குறவர் நீ வந்து நிற்கும்போது அதை விட முக்கியமான இதை எப்படி பார்க்காம இருப்பார். சின்ன வயசில் ரொம்ப ப்ரேயரை பற்றி கடவுள் மேலே என் விசுவாசத்தை கூட்டினது என்னென்னா, நம்ம பாவம் செஞ்சால் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே தான் எனக்கு விசுவாசமே கொடுச்சு. ஜெபிக்க போகும்போது என்னை பார்க்க நோக்கி பாரு மாண்டவரே பார்த்து நான் சொல்லி பாவஞ்சிறதே பார்க்குறாரு. ஜோம் பண்ணுற பார்க்க மாட்டாரடா, நீ எங்கேயோ போய் ஒளிஞ்சு பாவம் பண்ணுற, ஒரு தம்மை போடுற, ஒரு திருட்டு தம்மை அதை பார்த்துடுறாராம், ஆனால் ஓன் கத்தி ஜோம் பண்ணுற இன்னும் கேட்கலையப்பா அப்படின்னு வரா என்று அதை பார்க்குறவர் நீ வந்து நிற்கும்போது அதை விட முக்கியமான இதை எப்படி பார்க்காம இருப்பார். ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான்னா சாமி கர்த்தர் கேட்டாரா அப்படின்றாங்க. ஆனால் ரெண்டரை மணி நேரம் ஜெபிச்சிருக்கானா, கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாரா? எப்படி ஒரு பிசாசு இந்த ஊழியர்கள் மூலமாக நம்மை கடவுளை விட்டு தூரமாக்கி இருக்கிறார்கள். அப்போ பாவம் என்பது என்ன? கடவுளை குறித்த தவறான அறிவே பாவமாக இருக்கிறது. தைரியமாக போங்க, ஆண்டவரே பார்த்துக்காங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா சொல்லே, பாவத்தை பாவத்தை பாராத சுத்தக்கணம் தான் பைபிளில் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறேன் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காருன்றான், இன்னும் புரியல. இப்போ என்னென்னா, த பீப்புள் ஸ்டார்ட் சீயிங் காட் த்ரூ த குட் அண்ட் ஈவில் ஃப்ரூட்டு ட்ரீ. அங்கேருந்து வராங்க நல்லா, இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த விஷயத்தை பேசினார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நல்லதா கெட்டதா சொல்லுங்கள். ஆ, கெட்டதா நல்லதா சீக்கிரம் சொல்லுங்கள். அதை சாப்பிட்டனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி போச்சு. மறுபடியும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. தீமத்தை எழுதுற தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. ஸ்தோத்திரத்துடனே புசிக்கப்படுமாகில் அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்லாமல் சாப்பிட்டாரோ அப்படின்னு. ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, இன்க்ளூடிங் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போறனால இதனோட வேல்யூ தெரியாமல் பேசுறோம்னு அர்த்தம் கிடையாது. ஆமாம், நிலாவை காட்டி சோறு ஊட்டுறோம், அதான் நான் சொல்ல வரேன் நான். வி நோ த வேல்யூ ஆஃப் த ரெவலேஷன். இது யதார்த்தமாக இது விழுவதல்ல. வி நோ த வேல்யூ அந்த த ப்ரெஷியஸ்னஸ் ஆஃப் த ரெவலேஷன். இதை வந்து ரொம்ப 90 degrees நின்றுட்டு பேசினா தான் கிடையாது. பட் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான் முக்கியம். வெளிப்பாடுகளோட தேவன் முக்கியமானவர். ஸோ அதை ரொம்ப முக்கியம். தேவனை விட வெளிப்பாடுகள் முக்கியமானதல்ல, வெளிப்பாடுகளோட தேவன் முக்கியமானவராக இருக்கிறார். அப்போ வந்து இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நல்லதாக தான் தேவன் படைத்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போல ஆனார் அப்படின்றாரு. நம்மில் ஒருவனை போல் ஆனான் அவர் சொல்கிறாரு. அப்படி என்ன அர்த்தம்? நன்மை தீமை அறிந்திருப்பது தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று தான். இப்போ ஏதோ சாப்பிட்டனால ஒன்றும் வந்து ப்ராப்ளம்லாம் கிடையாது. இப்போ என்னென்னா, தேவனுக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனோடு சேர்ந்து நன்மை தீமை தக்க அறிவு இருந்துச்சு, ஜீவ விருட்சம் இருந்தது, அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சத்தை புசித்து, புரியுதா உங்களுக்கு, என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவனாய் அவன் மாறி இருந்து அதற்கு பிற்பாடு இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவன் சாப்பிட்ருந்தான்னா, எனக்கு தெரிஞ்சு அதை அவன் ஒன்றுமே செஞ்சிருக்கிறாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவன் என்ன செஞ்சிட்டான், நேராக சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு மருந்து கொடுறா மாத்திரையை போடுறான்னொன்னே இவன் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மாத்திரையை சாப்பிட்டான். அப்போ நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துது. ஒரு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துக்கிறேன். ஒரு டாக்டர் வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அது நல்லதுக்கு தான் அந்த மாத்திரை.
ஆனால் சாப்பிடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாத்திரை வேறு விளைவுகளை ஏற்படுத்தி தலை சுத்து வாந்தி மயக்கம் ஆமாம் இதெல்லாம் வந்துடுது. அதைத்தான் செஞ்சிட்டான். இப்போ அடுத்து இன்னும் ஒரு தப்பு பண்ண பார்த்தான், இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட பார்த்தான். இது அடுத்த டேஞ்சரு. ஸோ என்ன அப்படின்னா ரெண்டுமே ரெண்டு விதமான வந்து டைமென்ஷன். நீங்கள் ஜீவ விருட்சத்தை புசிச்சிட்டிங்கன்னா காட்ஸ் டைமென்ஷன் உங்களுக்கு வந்துடுது. இந்த காட்ஸ் டைமென்ஷனில் இருந்து நன்மை எது தீமை எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நன்மை தீமை பார்க்குற மாதிரி நீங்கள் தேவனோடு இருந்து பார்த்தா பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கி வந்து இது தப்பு அது தப்பு இது ரைட்டு அது ரைட்டு நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க பார்த்தீங்களா. இந்த நன்மை தேவன் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ என்ன சொன்ன ஜீவ விருட்சம் உங்களுக்குள்ள முதல் வந்துருச்சுன்னா தேவனுடைய சோயை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நன்மை தீமை பார்க்கும்போது ஒருத்தன் பாருங்க யோபு தப்பாக பேசுகிறேன் தப்பாக பேசுகிறேன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட கத்த சொல்கிற தெரியாமல் பேசிட்டேன் விட்றா இது பெரிய மேட்ரு கிடையாது அப்படி பேசுகிறார் தேவன். அப்போ தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. அவர் நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாத இருக்குது.